ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, காரைக்கால் டு பெங்களூர் ஒய்பிஎம் ட்ராவல்ஸில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. சரி, பஸ் ஏறதுக்கு முன்னாடி பசிச்சின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டது ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நம்ம புக் பண்ண பஸ் பார்த்திங்கன்னா 9:30 போர்டிங் டைம், ஆனால் 9:30 வர சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பஸ்ஸும் வந்துருச்சுங்க 9:30. பஸ் வந்தோடனே உள்ளே ஏறும்போதே பார்த்திங்க அப்படின்னாக்கா வெல்கம் கிட்டு ஒன்று கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போனாக்கா ப்ளூ கலர் தீமுக்கு அதுக்கும் செம்மையாக இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வெல்கம் பாக்ஸ் அப்படியே ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு என்னென்ன மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா, பெட்ஷீட், பில்லோ, அதுக்கப்புறம் பெரிய பேக் ரெஸ்ட்டு, ரீடிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா சீட்லேயும் 2 ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா பின்னாடி பெரிய டிவி இருக்குங்க, டிவி ஆன் பண்ணவே இல்லை. டிவிக்கு சைடில் 2 சைடும் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரீடிங் லைட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாமேனு சொல்லிட்டு ரீடிங் லைட் ஆன் பண்ணி பார்த்தேன், அதுவும் பக்கா ஒர்க் ஆனிச்சிங்க. சார்ஜரும் சொல்லி பார்த்தா சார்ஜரும் ஒர்க் ஆனிச்சிங்க. எல்லா மெடிஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எங்கடா பேப்பர் ஹோல்டரே காணோம்னு பார்த்தா விண்டோக்கு சைடில் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா கடைசியாக தான் நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் காலுக்கும் ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருந்தாங்க. சரி, ஸ்நாக்ஸ் டப்பால் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மிக்சர் பாக்கெட்டு, ஒரு டிஷ்யூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஃப்ரூட்டி பாட்டில், அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, டிக்கெட் ஃபார் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பெரிய டிஸ்டர்பாக இருந்ததே இந்த ஹெட்ஃபோன்ஸ் தாங்க. தலைக்கு மேலே மாட்டினா சாஞ்சி உட்காரவும் இல்லை, டம்மால் டுமே இடிச்சிக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு சைடில் போகலான்னு பார்த்தா சீட்டுக்கு சைட்லேயும் அது போகல. சரி பரவாயில்ல, அந்த இடத்துல மாட்டி வச்சிருவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஃப்ரெண்டும் அந்த இடத்துல மாட்டி வச்சாச்சு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4:00 கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்டாப்புக்கு நிப்பாட்டினாங்க. 4:30 தான் போட்டிருந்தாங்க, பட் இவங்க 1/2 hour முன்னாடியே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து இவங்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப்பில் நிப்பாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் கிட்ட நிப்பாட்டினாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வீடியோ எடுத்து சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6:30 கொண்டு வந்து நம்மளை கேஆர்புரம்ல இறக்கி விட்டாங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா 9:30 டு காலையில் 6:30. ஆனால் எங்களை பார்த்தீங்கன்னா ஏர்லியாக கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இந்த பஸ்ஸோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800 ஒரு ஆள் டிக்கெட்டு, ரெட் பஸ் சார்ஜோடு சேர்த்து சொல்கிறேன். கரைக்கால்லேருந்து பெங்களூருக்கு ஒரு லக்ஸரியஸான பஸ்ஸில் ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக அந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கேஆர்புரம் வரைக்குமே ட்ராப் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னங்க, இங்கேருந்து கால் டாக்ஸியை பிடிச்சி நம்ம ஃப்ரெண்ட் ரூமுக்கு போக வேண்டியதான். இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.